மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மும்பையில் இரு பயணிகள் ரயில்கள் மோதிய விபத்தில் தாதர் புதுச்சேரி விரைவு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டன. தாதர் ரயில் நிலையத்தில் இருந்து நேற்றிரவு புதுச்சேரிக்கு சாலுக்கியா விரைவு ரயில் புறப்பட்டது. மாட்டுங்கா ரயில் நிலையம் வந்தபோது அருகே இருந்த மற்றொரு தண்டவாளத்தில் கடாக் விரைவு ரயில் வந்து கொண்டிருந்தது. தண்டவாளம் மாறும் இடத்தில் எதிர்பாராத விதமாக கேடாக் விரைவு ரயில் பின்புறத்தில் உரசியதில் புதுவை விரைவு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டன. எனினும் இந்த சம்பவத்தில் பயணிகளுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். पीछे गाड़ी ठोकी, गाड़ी ठोक दिया। உளுந்தூர்பேட்டை அருகே ஓடும் டெம்போ டிராவலரில் 264 பவுன் நகை கொள்ளை போன வழக்கில் சேசிங் கொள்ளையர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தனது குடும்பத்தினரோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு டெம்போ டிராவலர் வேன் மூலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேனின் மேற்பரப்பில் வைத்திருந்த 264 பவுன் நகைகள் அடங்கிய சூட்கேஸ் காணாமல் போனதாக உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறையில் இருவரை கைது செய்தனர். விசாரணையில் நெடுஞ்சாலை பட பாணியில் டாடா எஸ் வாகனத்தில் வந்து வேன் ஓட்டுநரின் கவனத்தை திசை திருப்பி வேனின் மீது ஏறி கொள்ளையடித்தது தெரியவந்தது. இதனையடுத்து 64 பவுன் நகைகளை மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மணக்கடவு பகுதியில் கடந்த 25 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் பழனி பிரதான சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. கடந்த 10 நாட்களில் மட்டும் 183 கோடி ரூபாய்க்கு மேல் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2020-21 பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் கடந்த 14 தேதி வரை 1,89,000 விவசாயிகளுக்கு மொத்தம் 2,285 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கியதாக கூறியுள்ளார். இதில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 115,947 பேருக்கு மொத்தம் 183 கோடியே 13 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு 200 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டையொட்டி ஓசூர் அருகே மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் 200க்கும் அதிகமான எருதுகள் அவிழ்த்து விடப்பட்டன. எருதுகளை அடக்க ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமாக திரண்டனர். எருதுகளை அடக்க பாய்ந்த காளையர்கள் சிலர் காயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாளையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனதாக காவல்துறையைச் சேர்ந்த 16 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் போலீசாரின் துணையுடன் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த 8 தேதி சீர்காழி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆய்வாளர் கவிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு கீழ் பணியாற்றிய சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 16 பேரை தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து தஞ்சை சரக டிஐஜி கயல்வெளி உத்தரவிட்டுள்ளார். சென்னை தாம்பரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் தங்கச்செயினை பறித்துவிட்டு தப்பிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கிழக்கு தாம்பரம் கணபதிபுரத்தைச் சேர்ந்த சுதா வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச்செயினை பறித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பினர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 லட்சத்தை தாண்டியுள்ளது. அதன்படி இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 34,53,210 அதிகரித்துள்ளது.
கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 34,14,957 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் தற்போது 228 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கொரோனா பாதிப்பால் மாநிலத்தில் ஒரு உயிரிழப்பு கூட பதிவாகவில்லை. மேலும் 30 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை.